Muhammad sallallahu alayhi wa sallam udaya muhabbat anbu sambandhamaga indru naam kaalathin thevaiyai karuthi indha rabiul awwal maadathil Muhammad sallallahu alayhi wa sallam udaya அன்பை பற்றி பேசாவிட்டால் வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை இழந்ததை போன்றிருப்பதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அன்பு என்றால் என்ன? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நாம் வைக்கக்கூடிய மஹப்பத் என்பதனுடைய பொருள் என்ன? எந்தளவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நாம் மஹப்பத் வைக்க வேண்டும்? நமது முன்னோர்களாகிய சஹாபாக்கள் எவ்வாறு மஹப்பத் வைத்தார்கள்? இதேபோன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அன்பு வைப்பதால் உள்ள பிரயோஜனங்கள் என்ன? இதேபோன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அன்பிருந்தால் அவைகளின் அடையாளங்கள் என்ன என்றெல்லாம் பெரியொரு தலைப்பிலே நாம் இன்று நமக்குள் பேசி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மஹப்பத்தை அதிகரித்து கொள்வதற்கு நாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். கண்ணியமிக்க சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை முஸ்லீம்கள் மாத்திரம் அன்பு வைக்க வேண்டுமா, அல்லது உலகத்தில் உள்ள அனைத்து படைப்பினங்களும் அன்பு வைக்க வேண்டுமா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அல்லாஹ் ரஹ்மத்துல் லில் ஆலமீனாக அனுப்பினான். எப்படி? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹ் சொல்கிறான், ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். இந்த குர்ஆன் இருக்கிறதே, இன்னு வ இல்லா திக்ருல் லில் ஆலமீன். குர்ஆன் அகிலத்துக்கு உபதேசம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், குர்ஆன் திக்ருல் லில் ஆலமீன். இதே போல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மதல் லில் ஆலமீன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நாம் அகிலத்தார்களுக்கு ரஹ்மத்தாக ஆக்கினோம். சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மூனையும் அன்பு வைக்கக்கூடியவர்கள் தான் மனித சமூகம். முஸ்லிம் அல்ல, மனித சமூகமே அன்பு வைத்தது. முஸ்லீம்கள் விசேடமாக, முஃமீன்கள் அதைவிட விசேஷமாக. இந்த அன்பிலே பலதரப்பட்ட படித்தரங்கள் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அந்த காலத்தில் வாழ்ந்த யூதர்கள், முஹைரீக் என்ற யூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அன்பு வைத்தார். சகோதரர்களே, மனித படைப்பே இல்லாத ஒரு கல் பாறை, உஹது மலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அன்பு வைத்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூரத்திலிருந்தே உஹது மலையை பார்த்தால் சொல்லுவார்கள், ஜபலு உஹத் யுஹிப்புனா வ நுஹிப்பு, உஹது மலை எங்களை அன்பு வைக்கிறது, நாங்கள் உஹது மலையை அன்பு வைக்கின்றோம். மலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அன்பு வைத்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் சகோதரர்களே, மரங்கள் ரசூலுல்லாஹுவை அன்பு வைத்தது. மரங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அன்பு வைத்தது. ஈச்சம் குத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அன்பு வைத்தது. ஈச்சம் குத்தி அன்பால் அழுதது. மனிதன் அல்ல ஈச்சம் குத்தி. இவைகளை தனித்தனியாக நாம் எழுதலாம், பேசலாம். உலமாக்கள் தனித்தனியாக எழுதி வைத்திருக்கிறார்கள். சகோதரர்களே,
மதீனாவுடைய மண் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அன்பு வைத்தது. மதீனாவில் வாழ்ந்த குதிரைகள், ஒட்டகங்கள், கழுதைகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அன்பு வைத்தது. இவைகளெல்லாம் அன்பு வைக்க முடியுமாக இருந்தால் மனித சமூகம் ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அன்பு வைக்க முடியாது? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், قل إن كنتم تحبون الله فاتبعوني. நபிய சொல்லுங்கள், நீங்கள் அல்லாஹ்வை நேசம் வைப்பவராக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள். يحببكم الله, அல்லாஹ் உங்களை நேசம் வைப்பார். ويغفر لكم ذنوبكم, உங்களுடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிப்பார். கண்ணியமிக்க சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை எவ்வளவு அன்பு வைக்க வேண்டும்? ஒரு எல்லை இருக்கிறதா? எவ்வளவு அன்பு வைக்க வேண்டும்? நாம் மனைவியை விரும்புகிறோம், பிள்ளைகளை விரும்புகிறோம், வாப்பா உம்மாவை அன்பு வைக்கிறோம், சொத்து செல்வத்தை அன்பு வைக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு ஒரு அளவு நிறுவை சொன்னார்களா? அன்புக்கு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன் அபி ஹுரைரத ரழியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم والذي نفسي بيده, சொன்னார்கள் என்னுடைய உயிர் எவன் வசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக, لا يؤمن احدكم, உங்களில் ஒருவர் ஈமானில் பூர்த்தியை அடைய முடியாது, ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி, உங்களுடைய வாப்பா உங்களுடைய பிள்ளைகளை விட என்னை அன்பு வைக்குவரே. அப்ப எங்களோட வாப்பாவை விட நேசிக்கணும் யார? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்களோட பிள்ளையை விட அன்பு வைக்கணும் யார? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு வைப்பவர்களுக்கு பேர் தான் முஃமின். ஹுப்பு ரசூல், நபியுடைய ஹுப்பு இருக்கணும் கல்பில். சகோதரர்களே, இன்னொரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அனஸ் பின் மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், லா யூமினு அஹதுக்கும், உங்களில் ஒருவர் பூர்த்தியான ஈமானை அடைய முடியாது, சொன்னார்கள் உங்களுடைய வாப்பா உங்களுடைய பிள்ளை உலகத்தில் இருக்கும் அனைத்து மனிதர்களை விட என்னை அன்பு வைக்காதவரை நீங்கள் பூர்த்தியான மூமினாக முடியாது. சகோதரர்களே, உலகத்தில் யாரோடு நாங்கள் இறக்கமோ அவரை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அன்பு வைக்கும் நாங்கள் மூமினாக இருந்தால். சரி, அதைவிட ஒரு கட்டம் மேலே போய் அப்துல்லா பின் ஹிஷாம் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு இருந்தோம். அப்பொழுது உமர் ரழியல்லாஹுடைய கையை பிடித்துக் கொண்டிருந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த அஹப்பு இலைய மின் குல்லி ஷை இல்லா மின் நஃப்ஸி, என்னுடைய உயிரை தவிர நீங்கள் எனது உயிருக்கு பிறகு மிக இரக்கமுள்ளவர்கள் நீங்கள் தான் யா ரசூலல்லாஹ். எதற்கு பிறகு? என்னுடைய உயிருக்கு பிறகு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பதில் சொல்லியிருப்பார்கள்? லா லா உமரே, இல்லை, வல்லதி நஃப்ஸி பியதி, என்னுடைய உயிர் எவன் வசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக, ஹத்தா அகூன அஹப்ப இலைக மின் நஃப்ஸிக், உன்னுடைய உயிரை விட என்னை அன்பு வைக்காதவரை நீ மூமினாக முடியாது. உடனே உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஃபஇன்னஹுல் ஆன் வல்லாஹி ல அன்த அஹப்பு இலைய மின் நஃப்ஸி, யா ரசூலல்லாஹ், என்னுடைய உயிரை விட நான் உங்களை நேசம் வைக்கிறேன் என்றார்கள். அப்பொழுதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஆன யா உமர், இப்பதான் உமரே நீ என் மீது அன்பு வைத்தாய்.
நன்னியமிக்க சகோதரர்களே, இவ்வாறான பயான்களை செய்வது எதற்கு தெரியுமா? அன்பை கூட்டிக்கொள், மஹப்பத்தை கூட்டிக்கொள்ள. ரபியுல் அவ்வல் வந்தால் உலகமெல்லாம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பற்றி பேசுவார்கள். ஏன் பேசுவது? நம்முடைய கல்விலே வேறவர்களுடைய அன்பை நாம் பூத்தி வைத்திருக்கிறோம். யாருடைய அன்பை எடுக்க வேண்டுமோ அவருடைய அன்பை எடுக்காமல் தேவையில்லாத அன்புகளை எல்லாம் கல்புகளுக்குள் பூத்தி வைத்திருக்கிறோம். சொல்லுவார்கள், நமது கல்விலே சின்ன வயதிலே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மஹப்பத்தை அன்பை போட வேண்டும். நம்முடைய மனைவி, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பம். அதனால தான் சின்ன வயதிலே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பற்றி படித்துக் கொடுப்பது. நாங்கள் அடிக்கடி பேசுவது, ஏன் நமது நாட்டிலே ஸ்ரீலங்காவிலே நமது முன்னோர்கள் நம்முடைய பெயர்களுக்கெல்லாம் முன்னால் முஹம்மத் என்று ஏன் பெயர் வைத்தார்கள்? யாருடைய பெயரை பாருங்கள், பழையவர்கள் புதியவர்கள் தான் வைக்கிற பெயரே கருத்தே கிடையாது. நமது பழையவர்கள் எல்லோருமே நம்முடைய ஆண் பிள்ளைகளுடைய பெயருக்கு முன்னால் முஹம்மத்